நமசிவாயம் வாழ்க, நாதந்தால் வாழ்க. கடவுள் அணுகிற நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க. நம்முடைய கடவுள் அணுகிற சேனலில் நிறைய பயனுள்ள தகவல்களை வீடியோக்களாக போட்டு வச்சுருக்கோம். பிளேலிஸ்ட்டை சென்று பார்த்து பயன்படுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க, நியூமராலஜி அப்படி அதிர்ஷ்ட பெயர் வைக்க, ஜாதகம் எழுதுவதற்கு, திருமண பொருத்தம், இது போன்ற அனைத்து விஷயங்களும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஜாதகம் போய் ஜாதகம் பார்க்கலாங்க. குறைவான கட்டணத்தில் ஜாதகம் பார்த்து வந்துருக்கேன். ஓகேங்க. நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் அவயோக தசை எப்படி பலன் தரும், ஒரு லக்னத்திற்கு ஒவ்வொரு 12 லக்னங்களுக்கும் எந்த தசை அவயோக தசையாக வரும், அந்த தசை வந்து அவயோக தசை அவயோகத்தை தான் தருமா, நல்ல பலனை தராதா, அவ்வாறு நல்ல பலனை தரணும்னா அது எந்த இடங்களில் அமர்ந்தால் நல்ல பலனை தரும் அப்படிங்கிற விஷயங்களை இப்போ நம்ம ஒரு ஆய்வாக பார்க்க போகிறோங்க. அந்த அடிப்படையில் நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய லக்னம் அப்படின்னு பார்க்கும்போதுங்க, மேஷ லக்னம். மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 6 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னா பார்க்கும்போது, ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதி சொல்லக்கூடியவர் புதன். எந்த நிலையிலையும் மேஷ லக்னத்திற்கு நன்மைகளை ஒருபோதும் அளிப்பது இல்லை அப்படின்னா அது புதன்க. அப்போ மேஷ லக்னக்காரர்களுக்கு புதனுடைய தசை நடைமுறையில் வரும்போது அது அவயோக தசையாக தாங்க இருக்கும். அவ்வாறு அவர் நன்மைகளை செய்யணும் அப்படின்னா 3, 6, 10, 11 சொல்ல உபஜய ஸ்தானத்தில் வெற்றி ஸ்தானத்தில் அமரும்போது அவர் நன்மைகள் செய்வார். இந்த மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியாக நன்மைகளை அவர் அளிக்கணும் அப்படின்னா அவர் அமர வேண்டிய இடம் அப்படிங்கிறது 11 இடம்னு சொல்லக்கூடிய இடத்தில் அமரும் தன்னுடைய 6 வீட்டிற்கு பெரிய நன்மைகளை சனி வந்து பாதகாதிபதி வக்ரம் பெற்று இருந்தார் அப்படின்னா நன்மைகளுங்க. பாதகாதிபதி 11 இடத்துல ஆட்சி பெற்றிருந்து வக்ரம் பெறாமல் இருந்தார்னா கெடுதல். இதே சனி இங்கிருந்து குருவினுடைய பார்வையோ அல்லது இங்கிருந்து குருவினுடைய பார்வையோ வாங்கி பாதகாதிபதி சுபத்துவம் அடைந்து விட்டால் நன்மைகள் கிடையாது. சனி ஆனால் சுபத்துவம் அடையணும். சனி நல்ல அவர் வந்து சுபருடைய பார்வையில் இருக்கும்போது தான் நன்மைகளை செய்வார்ங்கிறது உண்மைதான். ஆயினும் அவர் வந்து பாதகாதிபதி சுபத்துவம் அடையும் போது பாதகத்தை மேலும் அதிகப்படுத்துவாருங்கிற அமைப்பு தான் வறுமையை ஒழிய, இங்கே சனி சுபத்துவம் அடைஞ்சிட்டாரு நன்மைகள் செஞ்சிருவார்னு நீங்கள் நினைக்க முடியாது. ஏன்னா மேஷ லக்னத்துக்கு அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, பாதகாதிபதி வக்ரம் பெற்று இருப்பது என்பது சிறப்பான அமைப்பாக இருக்குங்க. அப்போ இதில் குரு சனி வக்ரம் பெற்று அமர்ந்து இங்கேருந்து குருவினுடைய பார்வை இங்கே கிடைக்குது அப்படின்னா நிச்சயமாக நன்மைகள் வழிக்கப்பார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல் மேஷ லக்னத்திற்கு சனியோட தசையும் ஒரு சிறப்பில்லாத தசையாக இருக்கும். அதே மாதிரி சுக்கரனுடைய தசை, சுக்கரனுடைய தசை எதனால் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, சுக்கரன் 2-7 கூடையவர் தான், 2 கூடைய குடும்பாதிபதி தான். அதே நேரத்தில் அவரே மாரகாதிபதியாக வர்றார். சர லக்னத்திற்கு 2-7 மாரகஸ்தானம். அப்போ மாரகாதிபதியாக வர்றதுனால பெரிய அளவில் செவ்வாய்க்கு சுக்கரன் நண்பர் இல்லை அப்படிங்கிற அடிப்படையிலையும் இந்த தசையும் பெரிய சிறப்பெல்லாம் தருவது கிடையாது. மேஷ லக்னத்தை பொறுத்தவரை மேஷ லக்னத்திற்கு இதெல்லாம் வந்து அவயோக தசையாக வரக்கூடிய தசைகள் சொல்லும்போது புதன் தசை, சனி தசை, சுக்கர தசை, இந்த தசைகள்லாம் அவயோக தசையாக வருங்க. அதே போல அடுத்து நம்ம பார்க்கும்போது ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்திற்கு எந்த தசை அவயோக தசையாக வரும் அப்படின்னா, ரிஷபத்திற்கு இந்த அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு, அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய குருவினுடைய தசை பெரிய சிறப்பு தராது. அவரே அஷ்டமாதிபதியாக வராரு, அவரே 11 கூட லாபாதிபதியாக வராரு. ஆனால் ரிஷப லக்னத்திற்கு நன்மைகளை ஒருபோதும் அளிக்க மாட்டார். அப்போ அவர் அளிக்கணும் அப்படின்னா அதே 3, 6, 10, 11 சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானத்தில் வெற்றி ஸ்தானத்தில் அவர் அமரும் போது நன்மைகளை அளிப்பார் அப்படிங்கிற அமைப்பு தாங்க வரும். அஷ்டமாதிபதியை பொறுத்த வரைக்கும் அந்த ரிஷப லக்னத்திற்கு பெரிய நன்மைகளை, ஆதிபத்திய விசேஷம் இல்லாதவர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குரு. அதற்கு அடுத்தபடி நம்ம பார்க்கும்போது சந்திர தசை. எதனால் சந்திர தசை சொல்கிறோம் அப்படின்னா, ரிஷப லக்னம் ஸ்திர லக்னம், ஸ்திர லக்னத்திற்கு 3-8 மாரகம். அப்போ 3 கூடிய மாரகாதிபதியாகவும் ஒரு வராரு குரு. அது இவர் 8 கூடிய அஷ்டமாதிபதியாகவும் வராரு, மாரகாதிபதியாகவும் ஒரு வராரு யார் குரு. அதே நேரத்தில் ரிஷபத்திற்கு சந்திரனுடைய தசையும் பெரிய நன்மைகளை அளிக்க முடியாத அளவில் தான் சந்திரனுடைய தசையும் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த அவ்வாறு அளிக்கணும் அப்படின்னா அந்த வீட்டிற்கு, மாரக வீட்டிற்கு அவங்க 6-8 பண்ணல மறைந்து இருக்கும் போதுதான் அவங்க நன்மைகளை செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம். அதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய லக்னம் எது அப்படின்னா, மிதுன லக்னங்க. மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும்
மிதுனத்துக்கு பெரிய நன்மைகள் அளிக்க மாட்டார் அப்படின்னு சொன்னால், இந்த லக்னத்திற்கு ஆறாம் அதிபதி அப்படி சொல்லக்கூடிய செவ்வாய், இந்த செவ்வாய் பொறுத்த வரைக்கும் 3, 6, 10, 11 உபஜய சாந்தத்தில் வெற்றி சாந்தத்தில் அமரும்போது நன்மைகளை செய்வார். அவரே மூணாம் இடத்துல அமர்ந்திருக்கார் அப்படின்னா சூரியனுடைய வீட்டில் சுபத்துவமான நிலையில் நல்ல நிலையில் இருக்கும்போது நிச்சயமாக நன்மைகளை செய்வார். அது ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டு தான் செவ்வாய் இங்கே அமரும்போது சகோதர வழிகளில் பிரச்சனையோ தன்னுடைய முயற்சிகளில் நிறைய தடை தாமதங்கள்லாம் கொடுக்கக்கூடிய நிலைப்பாட்டை அவர் ஏற்படுத்துவார். ஏன்னா மிதுன லக்னத்திற்கு அவரே என்ன வராரு, ஆறாம் அதிபதியாக வராரு. அப்ப மிதுன லக்னத்திற்கு செவ்வாயினுடைய தசை பெரிய நன்மைகளை அளிக்காது அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல குருனுடைய தசையும் மிதுன லக்னத்திற்கு ஏடுக்குடைய பாதகாதிபதியுடைய தசை குரு தசை. அப்ப பாதகாதிபதியுடைய தசை மிதுன லக்னத்திற்கு நன்மைகளை அளிக்காது. அதே போல சந்திரனுடைய தசையும் நன்மைகள் அளிக்காது. எந்த அடிப்படையில் சொல்றீங்க, மிதுன லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதியான சந்திரன் குடும்பாதிபதியான நன்மைகளை அளிக்க மாட்டார்னா நிச்சயமாக பெரிய அளவு நன்மைகள்லாம் அவர் அளிக்க மாட்டார். ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டு தான் அப்படி ஒன்று பெரிய மன நிம்மதியோடு இருக்கக்கூடிய காலங்களை கடத்த முடியாதுங்க. மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரனுடைய தசை எதனால் அப்படின்னா புதனுக்கு சந்திரன் பகைவரே என்ற அடிப்படையிலையும் இங்கே இரண்டாம் அதிபதியாக வராரு அப்படிங்கிற மாரியும் இந்த சந்திரனுக்கு புதனுக்கு பெரிய அளவு நட்புலாம் கிடையாதுங்க, அவங்க பகை கிரகங்கள் தான். அந்த அடிப்படையில் சந்திரனுடைய தசையும் பெரிய சிறப்பை மிதுன லக்னத்திற்கு தராது அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அதற்கு அடுத்தபடியாக கடக லக்னம், கடக லக்னத்திற்கு அவயோக தசை அப்படின்னு நம்ம எடுக்கும்போது கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சனி தசை புதன் தசை சுக்கர தசை. எதனால் சனி தசையை நம்ம சொல்கிறோம், சனியை பொறுத்த வரைக்கும் கடக ராசிங்கிறது சரராசி, சரராசிக்கு ஏழாம் அதிபதியாக வராரு. கடகத்திற்கு ஏழாம் அதிபதியாக சனி வர்றதுனால இந்த கடக ராசிக்கு ஏழாம் அதிபதி, அதே நேரத்தில் அவரே அஷ்டமாதிபதி சரராசிக்கு ஏழாம் இடம் மாரகஸ்தான மாரகாதிபதியாகவும் அவரே அஷ்டமாதிபதியாகவும் வர்றதுனால சனியினுடைய தசையும் பெரிய சிறப்பை தராது அப்படின்னு சொல்லலாம். அவர் 3, 6, 10, 11 உபஜய வெற்றி சாரத்தில் அமரும் போது ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டு தான் நன்மைகளை செய்வார் அப்படி சொல்லலாம். இந்த கடக லக்னத்திற்கு, கடக லக்னத்திற்கு சனியினுடைய தசை சிறப்பை தராது. அதே போல கடக லக்னத்திற்கு புதனுடைய தசையும் பெரிய ஆதிபத்திய விசேஷம் இல்லாத தசை தாங்க. எப்படி சொல்றீங்கன்னா அவர் 3 சொல்லக்கூடிய உபஜய சாணாதிபதியாக வராது, அதே நேரத்தில் 12 கூட விரையாதிபதியாக வர்றதுனால பெரிய நன்மைகள்லாம் புதனுடைய தசையில் அடைய முடியாது. அதே மாதிரி சுக்கரனுடைய தசை கடக லக்னத்திற்கு வரக்கூடாத தசை அப்படின்னா அது சுக்கரனுடைய தசை. எதனால் அப்படி சொல்றீங்க அப்படின்னா அவரே 4 கூட கேந்திராதிபத்திய தோஷம் பெற்றவராகவும் அதேமாரி அவரே 11 கூட பாதகாதிபதியாகவும் இருக்காரு என்ற அடிப்படையில் கடக லக்னத்திற்கும் அவயோக தசையாக வரக்கூடிய தசை எது அப்படின்னு பார்க்கும்போது இந்த சனி தசை புதன் தசை சுக்கர தசை அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அதற்கு அடுத்தபடி நம்ம பார்க்கும்போது சிம்ம லக்னத்திற்கு எந்த தசை அவயோக தசையாக இருக்கும், இப்போ நம்ம நன்மை தரக்கூடிய தசை பார்க்கலீங்க அவயோக தசை எது அப்படின்னு பார்க்குறோம், அடுத்தபடியாக எந்த தசை யோக தசையாக இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்திர லக்னம், ஸ்திர லக்னத்திற்கு 3, 8 மாரகம் என்ற அடிப்படையில் 3 கூடிய இந்த சுக்கரனுடைய தசை அப்படிங்கிறது சிறப்பில்லாத தசையாக இருக்கும். சிம்ம லக்னத்திற்கு பெரிய நன்மைகளெல்லாம் வழங்க முடியாதவர் யார் அப்படின்னா இந்த சுக்கரனுங்க. அதே போல் சிம்ம லக்னத்திற்கு சனியினுடைய தசையும் ஆறாம் அதிபதியினுடைய ருணரோக சத்ரு சாணாமதி சனியினுடைய தசையும் ஒரு நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அவர் உபஜய ஸ்தானத்தில் அமரும் போது மட்டுமே அவர் நன்மைகள் தருவார், அதுவும் பல பாதிப்புகளை அடைந்து தான் தருவார். பெரிய நிம்மதியாக நான் வந்து ரொம்ப ஆரோக்கியமான அமைப்பில் நிம்மதியாக இந்த வெற்றி அடைஞ்சிட்டேன்னு சொல்ல முடியாது, பல முயற்சிகளை பெற்று எடுத்த பின்னரே அந்த வெற்றியை கொடுப்பாரு. அந்த அடிப்படையில் ஒருவேளை சிம்ம லக்னத்திற்கு 3 இடத்துல சனி பகவான் அமரும்போது நிச்சயமாக நன்மைகளை செய்வார் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அதுவே சிம்ம லக்னத்திற்கு வரக்கூடாத தசை சொல்லும்போது இந்த அவயோக தசை சொல்லும்போது சனி தசை சுக்கர தசை, அதே போல் இந்த 2 தசை தான். புதன் தசைங்கிறது வந்து நல்ல தசை தான், ஏன்னா சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அவர் 2 அதிபதி 11 கூட புதன் வந்து பொறுத்த வரைக்கும் சூரியனுக்கு புதன் நட்பு தாங்க. அப்போ இந்த 2 தசை தாங்க மிக முக்கியமாக சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சனியினுடைய தசையும் சுக்கரனுடைய தசை தாங்க அவ்வளோ பெரிய சிறப்பாக தர முடியாத நிலையில் உள்ள தசை அப்படின்னு சொல்லலாம். கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி லக்னத்திற்கு ரொம்ப அதிகப்படியான அவயோக தசை அப்படின்னா அது அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயோட தசை தாங்க. அவர் திருதிய அஷ்டமாதிபதியாக வராரு. அப்போ இந்த 3 கூடையில் அவர் தான் அஷ்டமாதிபதியாக வர்றதுனால இவருடைய தசை கன்னி லக்னத்திற்கு பெரிய நன்மைகள் அளிக்காதுங்க. இந்தமாரி கன்னி லக்னத்திற்கு செவ்வாயுடைய தசை நடைமுறையில் வரக்கூடிய காலங்கள்லாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலங்களாகவும் எந்த ஒரு தொழில் முதலீடு போக்குவரத்துலாம் ரொம்ப பொறுமையாக இருக்கணுங்க. ஏன்னா அஷ்டமாதிபதியுடைய தசையோ புத்தியோ கண்டிப்பாக கன்னி லக்னத்திற்கு செவ்வாயினுடைய புத்தி கெடுதலை பண்ணுறது தான் விளையும், அதுக்கு தான் விரும்பும் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டிய இதாக அமைப்பாக உள்ள தசை எது அப்படின்னா இந்த செவ்வாய் தசை. அதே போல் சந்திரனுடைய தசை
தசை, சந்திரன் கன்னி லக்னம் உபய லக்னத்திற்கு, மாரகாதிபதி 11 கூட மாரகாதிபதி சந்திரனுடைய தசையும், பாதகாதிபதினு சொல்லக்கூடிய குருவோட தசையும் கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அவயோக தசையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குரு சூரியன் சந்திரன் செவ்வாய் துலா லக்னத்திற்கு 4 கிரகங்கள் பெரிய நன்மைகளை செய்யவே செய்யாதுங்க. எந்த அடிப்படையில் சொல்கிறோம் அப்படின்னா, துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் லக்னத்திற்கு 11 கூடிய பாதகாதிபதி, துலாம் லக்னம் சரலக்னம், அப்போ 11 கூடிய பாதகாதிபதியாக யார் வரா அப்படின்னா இந்த சூரியன் வர்றதுனால சூரியனுடைய தசை சிறப்பு கிடையாது. துலா லக்னத்திற்கு 6 அதிபதி ருணரோக சத்ரு சாமிசருடைய எந்த நிலையிலும் துலா லக்னத்திற்கு அவயோக தசை அப்படி சொன்னால் அது குருவோட தசை. ஒருவேளை துலா லக்னத்திற்கு நன்மைகளை குரு தசை செய்யணும் அப்படின்னா தன்னுடைய 6 இடத்திற்கு 6 மனசருடைய 11 இடத்துல குரு அமரும் போது ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டு அந்த தசை நல்ல தசையாக செல்லும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அதற்கு அடுத்தபடியாக சந்திரனுடைய தசை. ஏன் சார், துலா லக்னத்திற்கு 10 கூடிய ஜீவனாதிபதியான சுக்கிரனுக்கு சந்திரனும் சூரியனும் பகைவர்களே என்ற அடிப்படையிலும் பெரிய நன்மைகளை எல்லாம் சந்திர தசையை வழங்காது, ஓரளவுக்கு தான் போகும். பெரிய 10 கூடிய ஜீவனாதிபதியாக அவர் இருந்தாலும் கூட சந்திரனுடைய தசை பெரிய நன்மைகளை அளிக்க முடியாத நிலையில் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல இந்த துலா லக்னத்திற்கு சந்திரன் செவ்வாயுடைய தசை, எதனால் சார் செவ்வாயுடைய தசை நல்லா இருக்காதா அப்படின்னா, எதனால் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, துலா லக்னத்திற்கு 2-7 மாரகம், என்ன துலா லக்னம் சரலக்னத்துக்கு 2-7 மாரகம் என்ற அடிப்படையில் இந்த செவ்வாயுடைய தசையும் பெரிய நன்மைகளை அளிக்க முடியாத நிலையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதற்கு அடுத்தபடி நம்ம விருச்சக லக்னம். விருச்சக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் எந்த திசை சார் நல்லா இருக்கும், அது எந்த திசை அவயோகமாக இருக்கும் அப்படின்னா, விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போதுங்க புதனுடைய தசை, ஏன்னா அவரே வந்து அஷ்டமாதிபதி, அவரே அஷ்டமாதிபதினால விருச்சக லக்னத்திற்கு புதனுடைய தசை. மேஷ லக்னத்துக்கு எப்படி 6 அதிபதி புதனுடைய தசமோ அதேமாதிரி விருச்சக லக்னத்திற்கும் அஷ்டமா புதனுடைய தசை வரக்கூடிய காலங்களில் கவனமாக இருக்க வேண்டிய காலங்களாக அது இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல் சனியுடைய தசை, சுக்கரனுடைய தசை, இதனால் சுக்கரனுடைய தசை நன்மைகளை செய்ய மாட்டாரா? கண்டிப்பாக விருச்சக லக்னத்திற்கு சுக்கரன்லாம் பெரிய நன்மைகள்லாம் அளிக்க மாட்டார், அவ்வளோ பெரிய ஆதிபத்திய விசேஷம் கிடையாது. இதனால் 7 அதிபதி அவர் வந்தாலும் 12 கூடிய விரையாதிபத்தியை தான் அவர் அதிகமாக செயல்படுத்துவார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல் விருச்சக லக்னம் ஸ்திர லக்னம் சிறலகணத்திற்கு 3-8 மாரகம் என்ற அடிப்படையில் 3 அதிபதியுடைய சனியினுடைய தசையும் பெரிய நன்மைகளை அளிக்கக்கூடிய தசை கிடையாது. அப்போ இதுவும் விருச்சக லக்னத்து புதன் தசை, சனி தசை, சுக்கரனுடைய தசை நன்மைகளை அளிப்பதற்கான தசை கிடையாது, அது அவயோக தசையாகவே இருக்கும். தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு லக்னத்திற்கு 6 அதிபதியாகவும் 11 அதிபதியாகவும் சுக்கரன் வராரு அப்படிங்கிறனால இந்த தனுசு லக்னத்திற்கு சுக்கரனுடைய தசை ஒருபோதும் நன்மைகளை அளிக்காது, அவயோக தசையாக இருக்கும். அதே போல் இந்த புதனுடைய தசையும் சரி. எதனால் புதனுடைய தசை தனுசு லக்னம் உபய லக்னம், உபய லக்னத்துக்கு 7 இடங்கிறது பாதகஸ்தானம் என்ற அடிப்படையில் புதனுடைய தசையும் பெரிய ஆதிபத்திய விசேஷம் இல்லாமல் நன்மைகளை அளிக்க முடியாத நிலையில் தான் புதனும் இருப்பார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல் அதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது மகர லக்னம். இந்த மகர லக்னத்திற்கு நல்ல தசை, அதாவது அவயோக தசை அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் தசை, செவ்வாய் தசை, சந்திர தசை. எதனால் மகர லக்னத்திற்கு, மகர லக்னத்திற்கு சூரியன் தசை வரவே கூடாதுங்க. அவ்வாறு அவர் வரணும்னா அவர் சுபத்துவமான நிலையிலையோ அல்லது ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டு உபஜய ஸ்தானங்களில் இருக்கும்போது நன்மைகள் அளிப்பார். ஏன்னா மகர லக்னத்திற்கு அவர் அஷ்டமாதிபதி, இருள் கிரகங்களுக்கு ஒளி கிரகங்கள் பகைவர்கள். சனி ராகு போன்ற இருள் கிரகங்களுக்கு சந்திரன் சூரியன் போன்ற ஒளி கிரகங்கள் பகைவர்களாக இருப்பதனால இந்த இருள் லக்னங்களுக்கு எல்லாம் ஒளி கிரகங்கள் சொல்லக்கூடிய பகைவராக தான் செயல்படுவாங்க. அந்த அடிப்படையில் மகர லக்னத்திற்கு சூரியனுடைய தசை சிறப்பில்லாத தசையாக தான் இருக்கும் அப்படி சொல்லலாம். அதே போல் செவ்வாயுடைய தசையை நம்ம எதனால் சொல்கிறோம் அப்படின்னா, மகர லக்னத்திற்கு இந்த மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அவரே பாதகாதிபதி, செவ்வாய் வந்து பாதகாதிபதி, 4 கூடிய சுகாதிபதியாக வந்தாலும் மகர லக்னம் சரலக்னமாக இருப்பதனால 11 கூடிய பாதகாதிபதியாக அவர் வர்றதுனால மகர லக்னத்திற்கு பெரிய நன்மைகளை எல்லாம் 7 வருட செவ்வாய் தசை செய்ய மாட்டார். அவர் நிபந்தனைக்கு உட்பட்டு ஓரளவுக்கு உபஜய சாதனங்களை இருக்கும்போது நன்மைகளை அளிப்பார். அதுவும் நிபந்தனைக்கு உட்பட்டு தான், பெரிய நன்மைகள் நல்ல அற்புதமாக இருந்த செவ்வாய் தசைன்னு சொல்கிறதுக்கெல்லாம் இல்லைங்க, ஏதோ ஓட்டுனா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதே போல் மகர லக்னத்திற்கு சூரியனுடைய தசை, செவ்வாய் தசை, அடுத்தது சந்திர தசை. எதனால் சந்திரனுடைய தசை சிறப்பு இல்லைன்னு சொல்கிறோம் அப்படின்னா, சனிக்கு சந்திரன் பகைவர், மகர லக்னத்திற்கு 7 இடம் 2-7 மாரகம், 2-7 மாரகம். ஸோ மகர லக்னத்திற்கு 7 அதிபதி சொல்ல சந்திரன் மாரகாதிபதியாக வர்றதுனால சந்திரனுடைய திசை பெரிய நன்மைகளை மகர லக்னத்திற்கு அளிக்க மாட்டார்கள். மகர லக்னத்திற்கு இந்த சூரியன் செவ்வாய் சந்திரனுடைய திசை அவயோக தசையாக இருக்கும். அதே போல் கும்பலக்னத்தை பொறுத்த வரைக்கும் கும்பலக்னத்திற்கு எந்த திசை நன்மைகள் செய்யும் அப்படின்னா, கும்பலக்னத்திற்கு வரக்கூடாத தசை, கும்பலக்னத்திற்கு இந்த அவயோக திசையில் இந்த தசை வரக்கூடாதுங்க. அது எந்த தசை அப்படின்னா, அது சந்திரனுடைய தசை.
எதனால் அப்படின்னா, இந்த சனிக்கு சந்திரன் ஆறாம் அதிபதியாக வர்றதுனால ருணரோக சத்ரு சமயம்ல வம்பு வழக்கு கடன் நோய் எதிர் எல்லாமே நல்ல நிலையில் இருந்தவங்க எல்லாம் கும்பல கணக்காரர்களை சந்திரனுடைய தசை வரும்போது மிகப்பெரிய கடனுக்கு ஆட்படுறதும் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் தன்னுடைய தொழிலை நடத்துறதும் இது போன்ற அமைப்பு எல்லாம் அந்த சந்திரன் கொடுக்கும்போது சந்திரனுடைய தசை 10 வருஷ காலமும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய காலமாக அந்த காலம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை இவர் நன்மைகளை செய்யணும்னா தன்னுடைய ஆறாம் வீட்டுக்கு ஆறாம் என்று சொல்லக்கூடிய கும்ப லக்னமாகவும் தனுசு ராசியாகவும் அவங்க இருந்தாங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல பலன் அப்போ நிகழும் அப்படின்னு சொல்லலாம். தன்னுடைய ஆறாம் வீட்டுக்கு ஆறில் மறைந்ததுனால ருண ரோக சத்ரு ஸ்தானாது அந்த இடத்த கெடுக்க, அதாவது அந்த இடத்தினுடைய எதிரிகளை கெடுத்து கடன் ரீதியான விஷயங்கள்ல கெடுக்கக்கூடிய நிலைப்பாடு, அது நன்மைகள் நடக்கக்கூடிய நிலைப்பாடு வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த கும்பலகணத்துக்கு சந்திரனுடைய தசை, செவ்வாயுடைய தசை, சூரியனுடைய தசை அவயோக தசையாக இருக்கும். எதனால் செவ்வாயுடைய தசை அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஸ்திர லக்னம் கும்பலகணம் ஸ்திர லக்னம், ஸ்திர லக்னத்திற்கு 3-8 மாரகம் என்ற அடிப்படையில் இந்த மூன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய மாரகாதிபதியுடைய தசையாக செவ்வாய் தசை வரும் அப்படிங்கிறதுனால கும்பலகணத்துக்கு செவ்வாயுடைய தசையும் நன்மைகளை பயக்க மாட்டார். ஒளி, அதாவது ஒளி லக்னங்களுக்கு இருள் லக்னம்ங்கிறது எதிரானது அமைப்பாக இருக்கிறதுனால கும்பலகணத்துக்கு பெரிய நன்மைகள்லாம் சூரியன தசையும் வழங்க மாட்டார் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அதற்கு அடுத்தபடியே நம்ம மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும், மீன லக்னத்திற்கு திருதிய அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சுக்கிரன். அது இதுக்கும், அதாவது அஷ்டமாதிபதி தான் அவர் வராரு, அதே நேரத்தில் அவர் மூன்றாம் அதிபதி அஷ்டமாதிபதி வராரு. மீன லக்னத்திற்கு துளியும் சிறப்பில்லாத தசை எது அப்படின்னா சுக்கரனுடைய தசை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதற்கு அடுத்த சனியினுடைய தசை, எதனால் சனியினுடைய தசை சொல்கிறோம் அப்படின்னா, லக்னத்திற்கு 12 கூடிய விரையாதிபதியாக அவர் வருவார், அதே நேரத்தில் 11 கூடிய உபய லக்னங்களுக்கு 11 மாரகஸ்தானங்கள் அடிப்படையில் மாரகாதிபதியாகவும் விரையாதிபதிங்கிற 2 ஆதிபத்தியமும் சிறப்பில்லாத ஆதிபத்தியம் வகிக்கிறதுனால சனியினுடைய தசையும் பெரிய சிறப்பை மீன லக்னத்திற்கு வழங்காது, புதனுடைய தசையும் சிறப்பை தராது. எதனால் அப்படின்னா, மீன லக்னம் உபய லக்னம், உபய லக்னத்துக்கு 7 இடம் பாதகஸ்தானம் என்ற அடிப்படையில் பாதகாதிபதி புதன் வரதுனால மீன லக்னத்திற்கு புதனுடைய தசையும் பெரிய சிறப்பை தராத நிலையில தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லாங்க. இதாங்க இந்த ஜாதகத்தினுடைய அவயோக தசை. ஒரு ஜாதகத்தில் அவயோக தசை நடைபெற போகும்போது கண்டிப்பாக அந்த தசைங்கிறது கவனமாக செல்ல, அந்த தசை காலங்களில் நம்ம கவனமாக இருக்க வேண்டிய காலமாக அது நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்து நம்ம யோகமான தசை ஒவ்வொரு லக்னங்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இதே போல் நம்ம போர்டு மூலமாக விளக்கலாங்க. நம்ம இதே போல் நம்ம தொடர்ந்து பல பதிவுகளை நம்மளுடைய கடவுள் சேனலை போட்டுருக்கோம். நம்மளுடைய கடவுள் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிறருக்கு பயன்படுத்தும் அதை ஷேர் பண்ணுங்கள். இரண்டும் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஜாதகம் ஜாதகம் பார்க்கலாங்க. குறைவான கட்டத்தில் ஜாதகம் பார்த்து தந்துருக்கேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.